குக்ரா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாத்த சமையலில் உங்கள் பாலாஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மெக்சிகன் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரலாக எல்லோரும் கடையில் போய் நூடுல் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்து வீட்டில் நம்ம செஞ்சு பழகிக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் நூடுல், கொஞ்சோண்டு நூடுல்குள்ள அந்த மசாலா, லைம் வெஜ்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான காய்கறிகள். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அதை போடலாம். உருளைக்கிழங்கு போட்டு அங்கே ரொம்ப கொஞ்சம் வேகிறதுக்கு டைமாக இருக்கும், அதனால் உருளைக்கிழங்கை தவிர்த்தாச்சு. பீன்ஸு, தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி வந்து கார்னிஷ்க்கு, கேரட்டு, ஆனியன், கொடமிளகா, கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்தோம் இல்லையா, அதுக்காண்டி சால்சா சாஸு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியான பேஸ்ட்டில் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு கொஞ்சோண்டு கார்லிக் போட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் டச் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கொஞ்சோண்டு சோயா சாஸு, கொஞ்சோண்டு வினிகர், கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சோண்டு சில்லி சாஸ் போடலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு, பெப்பர் அண்ட் ஆயில். தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துருக்கோம். இப்போது செய்முறை எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ஆயில், அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக அப்படியே சாட்டே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆனியன், அடுத்து கேப்சிகம். ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் சாட்டே பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் போடணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாட்டே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வதங்கிடும். இப்போ பீன்ஸ் போடுறோம், லைட்டாக பச்சை மிளகாய். அது குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு பெப்பர் போட்டுருங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை, நம்ம ஜென்ரலாக கொஞ்சோண்டு கார்லிக்கை கட் பண்ணி தனித்தனியாக போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எனக்கிட்ட வந்து ரெடிமேடாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு செய்முறை காட்டணுன்றதுக்காண்டி நான் பேஸ்ட்டாக ஆரம்பிச்சு. ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜில் இப்போது பெப்பர் போதுமான அளவு, கொஞ்சோண்டு சால்ட்டு தேவைக்கேற்ப, அண்ட் இந்த சால்சா சாஸ். இப்போ நம்ம இப்போ பார்க்குற டிஷ்ஷு மெயினாக வந்து மெக்சிகோ பேஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு இங்கே மெக்சிகன் சால்சா சாஸ் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ காய்கறி கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜில் நம்ம இந்த சாசஸ்லாம் அப்படியே கொஞ்சம் விடலாம். லைட்டாக சில்லி சாஸு, லைட்டாக சில்லி சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா விடலாம். கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வினிகர், கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி மெக்சிகன்ஸ் ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரைட் ஃப்ளேக்ஸ். இதை வந்து நம்ம மோஸ்ட்லி பிஸாவுக்கு பாஸ்தாக்கெலாம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப காரம் இருக்காது. இப்போ வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் இவ்வளோ நீங்கள் கடுமையாக செஞ்சதை வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து இந்த கட்டியான நல்லா ஆயில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்ச சால்சா சாஸ் கொஞ்சம்
அதில் காரம் ரொம்ப இருக்காது. ஏன்னா அந்த சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ, கார்லிக், கொஞ்சோண்டு தைம், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஒரு இந்த மாதிரி சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் நீங்கள் டொமேட்டோ பேஸ்டில் கார்லிக் அண்ட் நம்ம ட்ரைடு சில்லி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அதாவது எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, ஒரு பேக்கெட் நூடுல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 265 ml ஊற்றுங்க, கரெக்டாக வரும். 250 ml ரொம்ப, அதாவது சரியாக வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா கஞ்சி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அளவை கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இருக்கும் நிறையா கடைகளில். ஸோ 250 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 ml கரெக்டாக கண்ணளவில் பார்த்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அந்த பதம் வரும். இப்போ நல்லா பாயிலிங் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நூடுலில் இந்த பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு அந்த மசாலாவும் இது கூட சேர்த்து போட்டுருங்க. இப்போ வந்து இந்த நூடுலுக்குள்ளே பொடியை இதில் போடுறோம். போட்டோன்னு நூடுல டைரக்டாக போட்டு நல்லா கொதிக்க போட்டோம். இப்போ வந்து நூடுல் போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படி வேக விடுங்க. கொஞ்சம் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டினா அப்படியே அடிபிடிச்சிடும், அடிபிடிக்கிற ஸ்மெல் வந்துடும். இல்லாட்டினா ஒரு பக்கம் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நாலா பக்கமும் நல்லா அந்த ஹீட் பாஸ் ஆகி அந்த நூடுல்ஸ் நல்லா அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நூடுல் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டே ரெண்டு டிராப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். லைட்டாக நம்ம கொத்தமல்லியை அப்படி தூவி விடலாம். லைட்டாக அந்த மெக்சிக்கன் நோட் வேணுன்றதுக்காண்டி லைட்டாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அங்கங்கே அப்படி சால்சா நூடுல் எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல எபிசோடு சந்திக்கும் வரை உங்கள் பாலாஜி. நன்றி, வணக்கம்.